வணக்கம், இது உங்கள் எம்ஜிஆர் டிவி. ஓபிஎஸ்க்கு திடீரென பெருகும் ஆதரவு. சசிகலா காரணமா எடப்பாடி ஷாக். தலைமை பொறுப்பை கைப்பற்றப் போவது யார் என்று அதிமுகவில் நடக்கும் அதிகார மோதல் கடந்த சில மாதங்களாக உச்சம் பெற்றுள்ளது. அதிமுகவின் பொதுக்குழுவில் மிக பெரும்பாலானோர் தனக்குத்தான் ஆதரவளிப்பதாகவும் சொற்ப அளவிலான ஆதரவே ஓ பன்னீர்செல்வத்துக்கு கிடைத்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு கூறுது. பொதுக்குழு நிர்வாகிகளை தன் பக்கம் கொண்டு வந்ததால தான் இடைக்கால பொதுச் செயலாளராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் நீதிமன்றம் அது செல்லாது என அறிவித்தது. நீதிமன்ற உத்தரவு எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவுதான். இது தொடர்பான மேல்முறையீட்டு மனு மீதான இறுதி விசாரணை நாளை நடைபெற உள்ளது. நீதிமன்ற வாதங்கள் ஒரு புறம் இருந்தாலும் அதிமுகவில் தற்போது காற்று ஓபிஎஸ் பக்கம்தான் வீசுதுன்னு கட்சிக்காரங்க கூறுறாங்க. ஒற்றை தலைமை விவகாரம் எழுந்ததிலிருந்து நிர்வாகிகள் ஆதரவு, தொண்டர்கள் ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கே இருப்பது போன்று அடுத்தடுத்த காட்சிகள் அரங்கேற்றப்பட்டன. இபிஎஸ் இல்லத்துக்கு தொடர்ந்து நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், தொண்டர்கள் என பலர் திரண்டு வந்து ஆதரவு தெரிவிப்பது போல ஆலோசனை நடைபெறுவதுமாக இருந்தது. ஓபிஎஸ்ஐ பார்க்க வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகரன், வெள்ளமடி நடராஜன், புகழேந்தி, கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் வந்து சென்றனர். சொந்த மாவட்டமான தேனி சென்றாலும் வழக்கமான வரவேற்பு இருந்ததே தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் அளவுக்கு பெரிய கூட்டம் தரல. ஆனால் சமீப நாளாக தேனியில் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் திரளாக நள்ளிரவு வரை வந்து ஆதரவு தெரிவித்தனர். ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவுள்ள தொண்டர்கள் ஓபிஎஸ்சி வீட்டை நோக்கி படையெடுத்த வண்ணம் இருந்தாங்க. ஏன் திடீரென ஆதரவு பிரிகிறது? நீதிமன்றத்தில் ஜூலை 11 பொதுக்குழு செல்லாது என உத்தரவிட்டனால தான் அந்த ஓபிஎஸ்க்கு வந்து இந்த ஆதரவுகள்லாம் பெருகுதா அப்படின்னு பார்த்தா, அது மட்டும் இல்லை, ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, தினகரன் இவங்களையெல்லாம் வரவேற்று பேசினது, கட்சியில் நான் சேர்த்துக்கலாம், எல்லாரும் ஒன்றிணைந்து பயணிப்போம் சொன்னது, இப்படி சொன்னனால தான் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸோட கிராஃப் அதிகமாக இருக்குன்னு பேசிக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் ஓபிஎஸ் சசிகலா சந்திப்பு ஏற்படும்னு எதிர்பார்க்கலாம். இதனால தான் தனக்கு ஆதரவு பெருகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஓபிஎஸ் இனி சசிகலா ஆதரவு நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லை, தேவர் ஜெயந்திக்குள் சசிகலாவை ஓபிஎஸ் சந்தித்து பெரிய மாற்றத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் பேசப்படுறாங்க. தென் மாவட்ட அதிமுக வட்டாரம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு இமீடியட்டா கிடைக்கும்.